இனி நம்ம பாத்தீங்கன்னா அடிக்கிற மழைக்கு சும்மா சூடா பார்பிக்யூ சாப்பிட்டா பயங்கர வைபா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ரோம்பெட்ல இருக்க ஸ்மோக் அப் பார்பிக்யூ தான் போயிருப்போம். அங்க நம்ம போயிட்டு என்னெல்லாம் பண்ணணும் தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, வேற லெவல்ல ஃபன் காத்திருக்கு. உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா வந்து இந்த விக்ரம் படத்துல வர மாதிரி இந்த வெட்டிங் லைட் செட்டப்லாம் போட்டிருந்தாங்க, நல்ல ஒரு போட்டோஜெனிக்கா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரோம்பெட்ல இருக்கிற ஸ்மோக் அப் பார்பிக்யூ. இங்க வந்தவொடனே நம்ம பார்பிக்யூ வேட்டையை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நீங்க வரதுக்கு முக்கியமா ரீசன் கேட்டீங்கன்னா இவங்களோட 50% ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு தான். ஸோ அப்படி இப்படின்னு போயிட்டு உங்களுக்கு வந்து 500 ருபீஸ்ல ஒரு ஆள் நல்லா பார்பிக்யூ அன்லிமிட்டடா சாப்பிட்டு போகலாம். இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா வந்து அந்த கிரில்ல இருக்கிற சிக்கன் ஃபிஷ் அப்புறம் தாண்டி வந்து ஹனி சிக்கன் கான் அப்புறம் மட்டன் சீக் கபாப் அப்புறம் ஸ்பெஷலா பண்ணிருக்க ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தோம். ஸோ நடுவில் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து புதுசா ரெண்டு டிஷ் லான்ச் பண்ணதா சொல்லிருக்காங்க. அது என்ன டிஷ்னு கேட்டீங்கன்னா நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து லிச்சி வச்சு ஒரு பார்பிக்யூ டிஷ் மாதிரி இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஒரு லிச்சி டிஷ்ல அவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா லிச்சி பழம் இருக்குல்ல அந்த பழத்துக்குள்ள கொஞ்சம் ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி அதுல பிரெட் கிரம்ஸ் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மசாலா டாப்பிங் மாதிரி பண்ணிட்டு அதை நல்லா கிரில்ல போட்டு தராங்க. இது வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ நானே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பீஸ் கிட்ட சாப்பிட்டுருப்பேன். எனக்கு வந்து இது பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சொல்லுவேன். எல்லா பார்பிக்யூலுமே வந்து காமனான ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஸ்டார்டர்ஸ்ல போட்டு கெட்டு கெட்டுன்னு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மெயின் டிஷ் பக்கம் யாரும் தலை வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டர்ஸும் ஈக்குவலாக சாப்பிடுவேன், மெயின் டிஷ்ஷும் ஈக்குவலாக சாப்பிடுவேன். ஸோ மெயின் டிஷ்ஷும் தாண்டி இங்கே லைவ் கவுண்டர்ஸ்லாம் நிறைய இருந்தது. பட் நம்ம வந்து மெயின் டிஷ்ஷோடய முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம போயிட்டு சில போல மெயின் டிஷ்லாம் எடுத்துட்டு அப்படி நம்ம வந்து டேபிளுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு உட்காந்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த லிச்சி ஃப்ரூட்டை பற்றி பார்த்துருப்போம். அவங்க செகண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற புதுசான டிஷ்ஷு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்பைசி பைனாப்பிள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைனாப்பிளை வந்து இந்த பேனில் போட்டு சில பல ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராக ஹீட் பண்ணி டாஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது சாப்பிட்றதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை முடிச்சு நம்ம வந்து அந்த பிரியாணி ஆரம்பிச்சிட்டோங்க. பிரியாணி வந்து ஒரு பார்பிக்யூல கிடைக்கிறதுக்கு ஒரு குட் ஒரு நல்ல பிரியாணி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நான் அண்ட் இந்த பட்டர் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணியிருந்தோம். இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைபான ஒரு ஆளை நம்ம பார்த்தோங்க. இவர் தாங்க இந்த கார்ட்டூன் மேன். இவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வருவாங்க. இது எந்த கேரக்டர்னு தெரிஞ்சால் இந்த இசை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே என் டேபிள் கூப்பிட்டு வந்துட்டேன். என் டேபிள் கிட்ட வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வேற லெவலில் அலப்பரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் என்னை கட்டி பிடிச்சி லிப்லாக்லாம் அடிக்க வந்துட்டாரியோ யார் நீ பேசாமறியான்னு சொல்லிட்டு இவர் கூட நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு 10 நிமிஷம் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்காக இங்கே போனால் நல்லா வைபாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களாம் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷிங் வித் டெசர்ட்ஸ். நம்ம டெசர்ட்ஸ்க்கு வந்துட்டோம். அதை தாண்டி இங்கே என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ப்ரைவேட் பார்ட்டி ஹால் இருக்குது. நீங்கள் வந்து பர்த்டே பார்ட்டி கண்டக்ட் பண்ணும் இல்லை ஃபேமிலி கேதரிங் அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் பார்ட்டியே இங்கே நீங்கள் பக்காவாக மஜாவாக வைபாக வைக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி என்ன ப்ரைஸ் கோட் எதுன்னு எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ உங்களை நான் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் பெப்பா ஃபுடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் சீக்கிரமே நாளைக்கு சந்திக்கிறேன். பாய், சீ, டாடா.